வணக்கம். செல்வகுமாரின் மாலை வானிலை ஆய்வறிக்கை. அதிகாரப்பூர்வ வானிலை அறிக்கைக்கு இந்திய வானிலை ஆராய்ச்சித்துறை அறிக்கையை பார்க்கவும். 2024 செப்டம்பர் 1 ஞாயிற்றுக்கிழமை மாலை நிலவர ஆய்வறிக்கை. வங்கக்கடலில் நிலை கொண்டிருந்து ஆந்திர பிரதேசம் விசாகப்பட்டினம் அருகே கரை கடந்து காற்றழுத்த தாழ்வு மண்டலம் ஆந்திர பிரதேசத்தில் கடந்து தெலுங்கானாவின் வடக்கு பகுதியில் பயணித்துக் கொண்டிருக்கிறது. ஏற்கனவே ஆந்திர பிரதேசத்தில் கடக்கும் பொழுது இரு காற்று இணைவானது பீமவரம், மசூலிப்பட்டினம் மற்றும் விஜயவாடா ஹைதராபாத் வரைக்கும் உள்ள தெற்கு பகுதியில் இரு காற்று இணைவை ஏற்படுத்தி விஜயவாடாவிற்கும் ஹைதராபாத்திற்கும் இடைப்பட்ட பகுதி அதீத கனமழை பொழிவு வெள்ளப்பெருக்கு ஏற்படுத்த வாய்ப்பிருக்கிறது என்று சொல்லியிருந்தோம். அதே போலவே ஹைதராபாத் நகரம் வரலாறு காணாத வெள்ளப்பெருக்கால் மூழ்கி கிடக்கிறது பல இடங்களில். அதே போல ஹைதராபாத் சுற்று வட்டாரம் விஜயவாடாவை போலவே ஹைதராபாத்தை விட விஜயவாடா தாழ்வான பகுதி என்பதனால் மூழ்கி அதிகமான நீரில் மூழ்கிய பகுதிகள் அதிகம். ஆனால் மழைப்பொடிவு ஹைதராபாத்தில் அதை விட அதிகம். 52 சென்டிமீட்டர் மழை பொழிந்திருக்கிறது அதிகபட்சமாக நேற்றைக்கு கடந்த 24 மணி நேர. இன்றைக்கு பகலில் காலை 8:30 மணியிலிருந்து மதியம் 2 மணி வரைக்குமே பெய்த மழைப்பொடிவு பார்த்தீங்கன்னா 20 சென்டிமீட்டர் ஹைதராபாத். ஆக 2 நாளும் 72 சென்டிமீட்டர் மழை பொழிந்திருக்கிறது ஹைதராபாத்தில் கடந்த 30 மணி நேரத்தில் 72 சென்டிமீட்டர் கிட்ட மழை பொழிந்திருக்கிறது. இப்பொழுது அந்த நிகழ்வானது தெலுங்கானாவில் கடந்து கொண்டிருக்கிற காரணத்தினால தெலுங்கானாவிற்கும் மழை விலகிவிட்டது. படிப்படியாக விலகும், ஹைதராபாத்துக்கு விலகிவிட்டது. இன்னும் ஹைதராபாத் தெலுங்கானாவோட மேற்கு பகுதியில் மழை தொடர்ந்து கொண்டிருக்கும். இது நள்ளிரவுக்கு பின் தெலுங்கானாவில் தெலுங்கானா மழை விடுபட்டு மழையிலிருந்து தெலுங்கானா விடுபட்டு மகாராஷ்டிரா மற்றும் குஜராத்திற்கும் மழை தொடங்க இருக்கிறது. மீண்டும் குஜராத் இந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமானது நன்கமைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியாக செயலிழக்கப் போகிறது. பிறகு அது தாழ்வு பகுதியாக நகர்ந்து மத்திய பிரதேசம் மற்றும் ராஜஸ்தான் பகுதியை நோக்கி நகர்ந்தாலும் இரு காற்று இணைவு என்பது அந்த நிகழ்வோட தெற்கு மற்றும் தென்மேற்கு புறம் நடைபெறும் என்பதனால் இந்த தாழ்வு பகுதி இருக்கிற இடத்துல மழையே பெய்யாது. அதோட தெற்கு மற்றும் தென்மேற்கு பகுதியில் மேற்கு பகுதியில் மழை பொழிவை கொடுக்கும் என்பதனால் வரக்கூடிய மணி நேரங்களில் அது தெலுங்கானாவின் மேற்கு ஓரம், கர்நாடகாவின் வடக்கு ஓரம், மகாராஷ்டிரா மற்றும் அடுத்தது அதை முடிச்சுட்டு குஜராத் அப்படியே ராஜஸ்தான் பாகிஸ்தான் பகுதிக்கு போகும் மழை. ஓகே, இப்போ இதனால் தமிழ்நாட்டோட வானிலை எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ இணைக்கப்பட்டிருக்கிற படத்தை பார்த்தாலே உங்களுக்கு புரியும். அரபிக்கடலிலே ஏற்கனவே அஸ்னா புயல் உருவாகி அரபிக்கடல் பக்கம் ஒரு 50% காற்றை திசை மாற்றி வைத்திருக்கிறது. வங்கக்கடல் பக்கம் ஒரு 50% காற்றை வைக்கும். அரபிக்கடலுக்கு 60%, வங்கக்கடலுக்கு 40% என்று சொல்லலாம். இப்படி திசை மாற்றி இருக்கும்போது கேரளா வழியாக நுழைவதற்கு சாதகம் இல்லாமல் கேரளா வழியாக உயரழுத்தம் ஏற்கிற காரணத்தினால மேலடுக்கு காற்று மட்டும் குளிர்ந்த காற்றாக நுழைகிறது. வடமேற்கு திசையிலிருந்து ஆன்டிகிளாக்வைஸ் சுழலக்கூடிய இந்த காற்று கர்நாடக பகுதிகளில் நுழைந்து வட தமிழகத்தில் நுழைந்து வடகடலோர பகுதிகளுக்கு மட்டும் கொஞ்சம் நீராவி காற்று பயணிக்கிறது. தெற்கிலிருந்து வரக்கூடிய காற்று குளிர் நீராவி கர்நாடகா வழியாக நுழைந்து தமிழ்நாட்டின் கர்நாடக எல்லையோர மாவட்டங்கள் வழியாக வடகடலோரம் பயணிக்கக்கூடிய காற்று வந்து கொஞ்சம் குளிர் வெப்பமடைந்த நீராவி வருகிறது. இது கடலோர பகுதிகளிலையும் மலை பகுதிகளிலையும் மழைப்பொழிவை ஏற்படுத்தி கொண்டிருக்கிறது. இன்றைக்கு பொறுத்த வரைக்கும் கிருஷ்ணகிரி தருமபுரி மாவட்டங்களில் மழை தொடங்கி அது கிருஷ்ணகிரி தருமபுரி மாவட்டத்தின் கிழக்கு பகுதி வழியாக திருவண்ணாமலை, திருப்பத்தூர், வேலூர், மேலும் கள்ளக்குறிச்சி, விழுப்புரம் மாவட்டங்களுக்கும் ஏற்கனவே ஒரு மழை உருவாகி செங்கல்பட்டு மாவட்ட கடலோர பகுதிகளுக்கு ஒரு நல்ல மழைப்பொழிவை கொடுத்து கொண்டிருக்கிறது. மாமல்லபுரம், கல்பாக்கம் சுற்றுவட்டார பகுதி, செங்கல்பட்டு உட்பட இரண்டாவது சுற்று ஒரு மழைப்பொழிவு உருவாகி அது விழுப்புரம் கடலோரத்திற்கு வரும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. தற்பொழுது அந்த மழைப்பொழிவு தருமபுரி மாவட்டம் தருமபுரியில் உருவாகி கரூர் மற்றும் பாப்பிரெட்டிப்பட்டி ஊத்தங்கரை பகுதிகளில் மழைப்பொழிவை கல்வராயன் மலை பகுதிகளில் மழைப்பொழிவை ஏற்படுத்தி கொண்டிருக்கிறது. ஹரூரில் ஹரூரை ஹரூர்
அதாவது தர்மபுரி மாவட்டம் கல்வராயன் மலைப்பகுதியில் இருக்கக்கூடிய அரூர் மற்றும் ஊத்தங்கரை பகுதியில் பெய்து கொண்டிருக்கூடிய மழை, அப்படியே திருவண்ணாமலை, திருக்கோவிலூர் மற்றும் விழுப்புரம் வழியாக புதுச்சேரி மற்றும் மரக்காணம் பகுதியை நோக்கியோ அல்லது கடலூர் மாவட்ட பகுதியை நோக்கியோ அது நள்ளிரவிலே வரும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. முன்னிரவில் வரும். ஓகே, வரக்கூடிய நாட்கள் நாளை எப்படி இருக்கும்னு பார்த்தீங்கன்னா, இந்த சிஸ்டம் நாளைக்கு எங்கே போயிடும், மகாராஷ்டிரக்குள்ளே போயிடும். அப்போ என்னாகும், கண்டிப்பாக அரபிக்கடலில் இருக்கக்கூடிய நிகழ்வும் கொஞ்சம் செயலிழக்கும், அதாவது ஓமன் நாட்டை நோக்கி சென்று செயலிழக்கும், கொஞ்சம் கொஞ்சமாக காற்று திசை மாறும். இதனால் தமிழ்நாட்டின் நிலப்பகுதிக்குள்ளே நுழையக்கூடிய காற்று கொஞ்சம் வெப்பமடைந்து மாலை இரவு இடிமழை பொடிவை கொஞ்சம் கூடுதல் பரப்பல, கொஞ்சம்தான். இன்றைக்கு தருமபுரி, கிருஷ்ணகிரி, இப்படி செங்கல்பட்டு மாவட்ட பகுதி, இன்னும் எதிர்பார்த்து கொண்டிருக்கூடிய கள்ளக்குறிச்சி, விழுப்புரம், திருவண்ணாமலை மாவட்ட பகுதியில் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம். இந்த பகுதியை விட நாளை இன்னும் கொஞ்சம் கூடுதல் பரப்பில் இருக்கலாம், கொஞ்சம்தான். ரொம்பவெல்லாம் எதிர்பார்த்துறாதீங்க, ரொம்பவெல்லாம் எதிர்பார்த்துறாதீங்க. நிறைய பேர் நிறைய எதிர்பார்த்துட்டு இருக்கீங்க. விதைத்து விட்டு முளைப்பதற்கும் சில இடங்களில் குறைவான மழை பொழிந்து விட்டது, முளைப்பதற்கு போதுமான மழையாக இல்லாமல் அது வேற வேதனையை ஏற்படுத்தியிருக்கு சில இடத்துலலாம். ஆகவே 4 சென்டிமீட்டர் மழை பெய்துட்டு அருகில் ஒதுக்கிட்டு போயிருக்கு சில இடத்துலலாம். ஆகவே இப்படிப்பட்ட மழை தான் இருக்கும், அருகருகே ஒதுக்கும் ஆகவே என்பதை நாம் தெரிவித்துக் கொள்கிறேன். நாளையிலிருந்து ஒரு 3 நாட்களுக்கு, 2ஆம் தேதி, 3ஆம் தேதி, 4ஆம் தேதி, இந்த 3 நாளும் ஆங்காங்கே மழை இருக்கும். கொஞ்சம் தென்மேற்கு பருவமழை 2 நாளைக்கு தீவிரமடைஞ்சிருக்கும், 2ஆம் தேதியும் 3ஆம் தேதியும் கொஞ்சம், ரொம்ப இல்லை. இப்போ நேற்றைக்கு வந்து பார்த்தீங்கன்னா நீலகிரிலேயும் மழை இல்லை, வால்பாறையில் மட்டும் மழை, சின்ன கல்லாறில் மட்டும் மழை. ஆனால் நாளை நீலகிரிலையும் சின்ன கல்லாறுலையும் வால்பாறையிலையும் சிங்கோனாவிலையும் அப்புறம் கன்னியாகுமரிலையும் திருநெல்வேலி தென்காசி மாவட்டத்திலையும் தேனி மாவட்டத்திலையும் நாளை மறுநாள் லேசான மழை, மிதமான மழை, அதிகபட்சமாக ஒரு 5 சென்டிமீட்டர் வரைக்கும் மழை இருக்கலாம். பாலக்காட்டு கணவாயில் சாரல் தூரல் ஓரிரு முறை 2ஆம் தேதி 3ஆம் தேதி கொடுக்கும். இதான் இது எதுக்கு நான் சொல்கிறேன்னா, நனைக்கும் மழை இருக்குது, பூச்சி விரட்டு அடிக்கிறவங்க கொஞ்சம் கவனமாக இருக்கணும், அவ்வளவுதான். மேற்கு தொடர்ச்சி மலையில் மழை இருக்குது, ஆகவே கொஞ்சம் இருக்குது, கொஞ்சம்தான். இதெல்லாம் ஒரு திருப்தியான மழையாக இருக்காது. அது வரக்கூடிய 4ஆம் தேதி வரைக்கும் தான் இந்த சுற்றின் மழை. அதுக்கப்புறம் 5ஆம் தேதி, 6ஆம் தேதி, 7ஆம் தேதி மழை இருக்கும், எங்காவது ஒரு இடத்துல தான் இருக்கும். அதுவும் பெரும்பாலும் வடவுள் மாவட்டங்களில் இருக்கலாம், அதுவும் மலைப்பகுதிகளில் இருக்கலாம். கல்வராயன் மலை, ஏலகிரி மலை, இந்த மாதிரி மலைப்பகுதிகளில் இருக்கலாம். இப்படி எங்கேயாவது மலைப்பகுதிகளில் இருக்கும் 4ஆம் தேதியிலேருந்து 7ஆம் தேதிக்குள்ளே. 8ஆம் தேதி புதிய காற்றழுத்த தாழ்வு நிலை பகுதியாகி ஒடிசா கடலோரத்திற்கு வரும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. 8லிருந்து 13ஆம் தேதி வரைக்கும் ஒரு நிகழ்வு அமைந்து கொஞ்சம் தென்மேற்கு பருவமழை, எப்படி நாளைக்கு நாளை மறுநாள் நம்ம எதிர்பார்க்கிறோம் பார்த்தீங்களா, லேசான ஒரு மழையை, மிதமான ஒரு மழையை, அதேமாரி ஒரு மழைப்பொழிவை வரக்கூடிய 8ஆம் தேதியிலிருந்து 13ஆம் தேதி வரை கொடுக்கும். இந்த 2 நிகழ்வும் நிறைவடைந்த பிறகு 15ஆம் தேதியிலிருந்து பிக்கப் ஆகும் அடுத்த சிஸ்டத்தால் மழை. 15க்கு மேல் மாத இறுதி நாட்களில் இன்னும் கொஞ்சம் நல்லா பிக்கப் ஆகும். அக்டோபர் முதல் மற்றும் 2வது வாரம் மிகச்சிறப்பான மழை, புரட்டாசியில் நல்ல மழை இருக்குங்க. ஆகவே மழைப்பொழிவு கண்டிப்பாக புரட்டாசியில் இருக்கிறது. வடகிழக்கு பருவமழையில் எந்தவித மாற்றமும் இல்லை, சிறப்பான வடகிழக்கு பருவமழை. ஏற்கனவே சொல்லியாச்சு, அதாவது வங்கக்கடல் வெப்பம் நன்றாக உயர்ந்திருக்கு 29-30, தென்சீனக்கடல் மற்றும் பசிபிக் பெருங்கடலோட ஆசிய பக்கம் 30-31 இருக்குது. இதெல்லாமே நிகழ்வுகளுக்கு உருவாகும் இடத்துல சாதகமாகவும் தீவிரமடையக்கூடிய இடத்துல வெப்பம் இருக்கிற காரணத்தினால கண்டிப்பாக வடகிழக்கு பருவமழை சிறப்பானது ஒரு மழைப்பொழிவை கொடுக்கும், அதில் மாற்றம் இல்லை. சராசரிக்கு கூடுதல் மழை இருக்குது, எந்த மாற்றமும் இல்லை. இப்போ இந்த 2 சிஸ்டத்தை மட்டும் போக்கிவிட்டால் அந்த ஒதுக்கி ஒதுக்கி பெய்கிற மழை கொஞ்சம் கொஞ்சமாக அடுத்த சிஸ்டங்களில் 15ஆம் தேதிக்கு மேலே மாத இறுதி சிஸ்டம், மேலும் அக்டோபர் முதல் 2 வார சிஸ்டம்லாம் நல்லாயிருக்கும், நல்ல மழைப்பொழிவை கொடுக்கும். அது ஆந்திர பிரதேசம் வழியாக தெலுங்கானா வழியாக மேலும் மழைப்பொழிவை கொடுப்பதற்கு சாதகம் இருக்குது. ஆகவே அக்டோபர் முதல் 2 வார சிஸ்டம் ஸ்ட்ராங்கான தென்மேற்கு பருவமழைங்க. தென்மேற்கு பருவமழை நிறைவடையும் பொழுது ஸ்ட்ராங்காக இருக்கும். தென்மேற்கு பருவமழை நிறைவடையும் பொழுது வலுவான தென்மேற்கு பருவமழை இருக்குது, நிரம்பாத அணைகளை நிரப்பும் அக்டோபர் முதல் மற்றும் 2வது வாரத்திலெல்லாம். அது ஆந்திர பிரதேசம், கர்நாடகா மற்றும் கோவா, மகாராஷ்டிராவிற்கெல்லாம் அந்த நிகழ்வு வழித்தடமாக அமையும் என்பது நல்ல மழைப்பொழிவை கொடுப்பதற்கு சாதகம் இருக்குது என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். வானிலை ஆய்வறிக்கையுடன் இணைந்திருந்து வானிலை மாறுதலிலிருந்து திட்டமிட்ட வேளாண்மை செய்து லாபப்படை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். நன்றி.